அனைவருக்கும் வணக்கம். பலசரக்கு பஞ்சாயத்து யூடியூப் சேனலோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களோட அனைவரது வீட்லேயுமே வந்து இந்த பொங்கல் வந்து ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான பொங்கலாக அமைய வாழ்த்துக்கள். இந்த உழவு திருநாளில் பொங்கல் திருநாளை வந்து எல்லோரும் ஹாப்பியாக ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஸோ பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளார் போகலாம் வாங்க. முதல்ல நம்ம சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி, திரி, மஞ்சள் குங்குமம், இதெல்லாமே வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எடுத்துக்க வேண்டிய பொருட்கள். அடுத்து நம்ம பொங்கலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பொங்கலுக்கு பச்சரிசி, வெல்லம், நெய், பாசிப்பருப்பு, சுக்கு, முந்திரி திராட்சை, இதெல்லாமே வந்து பொங்கல் செய்ய தேவையான பொருட்களுங்க. இந்த பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முதல் நாளே ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மறுநாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். சுக்கை வந்து நல்லா தட்டி போட்டுக்கணும். அரிசியை வந்து நீங்கள் ஒரு கிலோ எடுத்திங்கன்னா அதுக்கு கரெக்டான அளவு ஒரு கிலோ வந்து நீங்கள் வெல்லம் போட்டால் தான் பொங்கல் நல்லா தித்திப்பாக இருக்குங்க. ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ வந்து நீங்கள் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பொங்கல் வைக்க வேண்டிய ஐட்டங்க. கூட்டு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தேவைப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இஞ்சி வந்து தேவைப்படும். கூட்டில் நம்ம இஞ்சியும் சேர்க்கணும். தேங்காய், அப்புறம் வந்து சீனிக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்துக்கணும். இதை தவிர்த்து பனங்கிழங்கு கூட ஒவ்வொரு ஊரில் சேர்த்துக்கோங்க, அது ஊர் வழக்கமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பரங்கிக்காய் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்சது சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பரங்கிக்காயாக இருக்குது பாருங்கள். இந்த பரங்கிக்காய் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்சது. கதம்பு கூட்டு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. இந்த காய்கள்லாம் வந்து உங்களுக்கு கதம்பு கூட்டு செய்ய தேவைப்படும். மேக்ஸிமம் வந்து 5 வகை அல்லது 7 வகை 9 வகை 13 வகை இப்படி ஒற்றைப்பட்டில் தான் வந்து காய்கறிகள்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அவரைக்காய், மொச்சை, பட்டாணி, பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், தக்காளி, வாழைக்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சை, இதெல்லாமே வந்து நம்ம கதம்ப கூட்டுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள். அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கொத்து தாங்க. இந்த மஞ்சள் கொத்து ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தது, லக்ஷ்மி கடாட்சம் பெருகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பொங்கல் பானையில் வந்து நம்ம மஞ்சள் கொத்தை சுற்றி வைக்கிறோம். இதுவும் வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்சது தாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மஞ்சள் கொத்து. அடுத்தது வந்து நம்ம முக்கியமானது ஒன்று பார்க்க போகிறோம், அதுதாங்க கரும்பு. கரும்பு இல்லாமல் வந்து பொங்கல் நிறைவடையவே அடையாது. நம்ம வந்து கரும்பு இருக்கிறப்ப சாப்பிட்றோமோ இல்லையோ, பொங்கல்லாம் முடிஞ்ச ஒரு 15 நாளைக்கு அப்புறம் செங்கரும்பு நினைக்கும் போது நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ அந்தளவு வந்து நம்ம இந்த செங்கரும்பு யாருக்காக இருந்தாலும் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிறந்த பொங்கலாக அமைய நாங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சரி சொல்லிக்கிறோங்க. உண்மையான பொங்கலை போன்று உங்கள் வாழ்க்கை தித்திப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.